ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோங்க. இது டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இந்த மலைக்கு வந்து சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்றிருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லைனா நார்மல் பாத்திரத்தில் நல்லா கட் பண்ணி போட்டும் வேக வச்சுக்கலாம். தோல் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் மசிச்சு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா காயெலாம் சீவி எடுப்போம்ல, அதில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கூட இந்த கட்டிகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச கிழங்கு வந்து ஒரு பவுலில் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். மிளகு நல்லா நுணுக்கிட்டு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் இந்த டிஷ் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாத்துக்கூடவும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா சேர்றது மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா அந்த கொத்தமல்லியில் வந்து தண்டு இல்லாமல் அந்த இலை மட்டும் எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அலசி பிழிஞ்சிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தண்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதில் குட்டி குட்டியாக தெரியும். வெறும் இலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம். ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நமக்கு 1/2 கப் அளவுக்கு இது கரெக்டாக போதுமான அளவாக இருக்கும். அதை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு மாவு வந்து ஜாஸ்தியாக தர்ற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதுதான் அளவு. 4 உருளைக்கிழங்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும். அப்போ அளவுகள் நமக்கு வராது. நல்லா வேக வச்சு மசிச்சு ச்சோ இல்லைன்னா நல்லா துருவியோ அதை வந்து ஒரு கப்பில் அளந்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 கப்பு வருது அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாவு வந்து இந்த உருளைக்கிழங்கு கை வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சு கொடுக்க கொடுக்க நல்லா உள்ள மாவு இழுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கரெக்டான அந்த சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வரும். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. அதை நல்லா அமுத்தி அமுத்தி மிக்ஸ் பண்ண தான் அந்த மாதிரி ஆச்சு. கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் மட்டும் நான் தொட்டுட்டேன். நம்ம வந்து குக் பண்ணுற எண்ணெய் ரீஃபைண்ட் ஆல் தான். கொஞ்சமாக கையில் வந்து ஒரு 2 ட்ராப் தொட்டுட்டேன் அவ்வளோதான் தவிர வேறு தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாவெல்லாம் உறிஞ்சிக்கிறோம், நமக்கு கரெக்டான பக்குவம் வரும். இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் நம்ம இந்த டிஷ் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இதை நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு தேய்ச்சிக்கலாம் நீளமாக. இல்லைன்னா நார்மலான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி லேசாக அப்படி உருட்டும் போது நமக்கு கொஞ்சம் நீளமான ஸ்டிக் மாதிரி வரும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப் இப்படி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கையில் எடுத்தோன்னா கொஞ்சம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது வளையவே வளையாது. அதுக்கு தான் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டிக். நல்லா ஒரு குச்சி மாதிரி இருக்கும் நமக்கு. அவங்க குழந்தைங்க ரொம்ப ஒரு குட்டி குட்டி பீஸாவோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரியோ ஒரு டிஃப்ரெண்டானதாக ஒரு ஸ்நாக்காக இருந்துச்சுனாலே நம்ம பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரி எதை கொடுத்தாலும் பிடிக்காதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது சேஃப் வேறு மாதிரி இருக்கலாம். அவங்க பார்க்கும்போது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் தான். இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி தேய்ச்சிக்கலாம். எல்லா ஸ்டிக்குமே ஒரே மாதிரி அளவு வர மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் செஞ்சு கொடுக்கும்போதும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். இதை நம்ம கை வச்சு இப்படி உருட்டுறது எல்லாமே ஈஸி தான். ஆனால் குக் பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன் வாங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு போட்ட உடனே இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்காக எடுத்து எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி நுர கூட்டி வருது பாருங்கள். இது கரெக்டான ஆயிலோட ஹீட்டு. இது கரெக்டான அளவு தான். ஆனால் போட்டு
தொட்ட உடனே நீங்கள் அடுப்பை வந்து நல்லாவே கம்மி பண்ணிக்கணும். சப்போஸ் சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும், ரெடி ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக சப்போஸ் அடுப்பது ஸ்வீட் பண்ணிட்டீங்க, எண்ணெய் வந்து ஒரு கரெக்டான ஹீட்டுக்கு மேலே ரொம்ப வந்து கொதிச்சிருச்சு அப்படின்னாக்க இந்த டிஷ் வந்து ஒழுங்காக வராது. இப்போது நார்மலான ஹீட்டில் போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சு குக் பண்ணும்போது நல்லா வந்து வெளியில் நல்லா அந்த மொறுமொறு தன்மை வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து உள்ளேயும் நல்லா வந்து வேகும். அதுக்கு தான் நம்ம பொறுமையாக வேக வைக்கணும். இல்லை நமக்கு வந்து ஹீட்டு ஜாஸ்தி ஆகிட்டால் என்னாகும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் இன்னொரு அந்த ஸ்டிக்கு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நான் பொறுமையாக குக் பண்ணுறேன். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுறது நம்ம என்ன சேஃப் நம்ம உருட்டுறோமோ, நம்ம என்ன போட்டுட்டு ஸ்டிக்குன்னு சொல்லியிருக்கோமோ அது கரெக்டான அளவில் வரும். சப்போஸ் ஹீட்டு அதிகமாகிடுச்சுன்னா என்னங்கிறத அடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கரெக்டான லெவலில் வச்சது கொஞ்சம் கூட நமக்கு அந்த நம்ம எப்படி தேய்ச்சி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. பாருங்கள், எதுவுமே மாறாது. நல்லா வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலராக வந்துருச்சு. நல்லா அப்படி கரண்டியில் இப்படி தள்ளும் போதே நல்லா வந்து மொறு மொறு மொருன்றிருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு, வெளியிலையும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெயெல்லாம் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காதுங்க, நல்லாயிருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து கரெக்டான ஒரு அளவில் குக் பண்ணது. சப்போஸ் நீங்கள் எண்ணெய் சூடு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டிக்காக எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகுங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன். வேறு இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு கொதிச்சிருச்சு. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நான் சப்போஸ் ஸ்பீட் பண்ணி சீக்கிரம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நான் வச்சேன். அதில் பாருங்க நல்லா உள்ள இருந்து உப்பிட்டு உப்பிட்டு வரும், வெடிச்சு வெடிச்சு வருது பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது. இதை நான் ஸ்வீட் பண்ணதுனால என்ன ஓவர் ஹீட் ஆனதுனால இந்த மாதிரி வந்தது எனக்கு. இதை நீங்க பண்ணாம பொறுமையா குக் பண்ணும்போது சூப்பரான ஒரு சேஃபா வரும். இதை நீங்க பண்ண வேண்டாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு பொறுமையாக குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டிக் ரெடி. இப்போ நம்ம சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம், அவங்க விருப்பம் போல் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பொட்டோட்டோ ஸ்டிக் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.